வெல்கம் டு சிம்பிளி ஷென்பா. இன்னைக்கு வந்து நம்ம மோர் குழம்பு எப்படி செய்யலாங்கிறத பார்க்க போகிறோங்க. பூசணிக்காய் பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ இதை வந்து ஒரு டம்ளர் தண்ணி விட்டு ஃபஸ்ட்டு இதை வேக வச்சுக்கலாம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் குக்கரில் கூட ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம். வேகட்டும். காய் வந்து வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம அரைக்கிறதுக்கு தேவையான பொருள் எல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். அதை வந்து எண்ணெயில் கொஞ்சம் வாட்டி எடுத்துக்கலாம். இது நம்ம அரைக்க போகிற தேங்காய் கூட சேர்த்து. இந்த அளவுக்கு நம்ம வாட்டினது போதும், எடுத்துக்கலாம். நான் வந்து ஒரு கப் தேங்காய் எடுத்திருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம ஜாரில் சேர்த்துக்கலாம். இது கூட பார்த்தீங்கன்னா நம்ம வாட்டி வச்சிருக்கிற ரெண்டு பச்சை மிளகாய், ஒரு துண்டு இஞ்சி, அப்புறம் ஒரு பூண்டு, இதை வந்து சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சம் சீரகம். இது எல்லாத்தையும் நம்ம நல்லா நைஸாக அரைச்செடுத்துக்கலாம். காய் வெந்துட்டுருக்கு. இது கூட வந்து நம்ம இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுடுங்க. அப்போ தான் காயில் வந்து நல்லா உப்பு பிடிக்கும். இப்போ நல்லா நம்ம இதை அரைச்சி எடுத்தாச்சு. இது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரே சுற்றி சுற்றி எடுத்துக்கோங்க. நல்லா நைஸாக அரைக்க வேண்டாம். கடுகு போட்டு நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. காயும் வந்து வெந்துருச்சு. இதில் வந்து நம்ம இதை ஊற்றிக்கலாம். கலந்து விட்டுடலாம். தேங்காய் எல்லாமே வந்து பச்சையாக தான் ஊற்றிருக்கோம். கொஞ்சம் கொதிச்சு வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஒரு கப் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். இதில் தேங்காய் வந்து ஒரு கொதி வந்துருச்சுங்க. இப்போ வந்து நம்ம தயிர் ஒரு கப் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுடுங்க. நம்ம தயிர் ஆட் பண்ணியாச்சு. தயிர் ஆட் பண்ணி ரொம்பவும் கொதிக்க விடாதீங்க. இந்த ஸ்டேஜில் இருந்தால் போதும். நம்ம வந்து இனி இதில் தாளிச்சு கொட்டிக்கலாம். தாளிச்சு கொட்டை பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க. அதுதான் நல்ல ஒரு மணம் கொடுக்கும். இப்போ நம்ம கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு கூடவே கொஞ்சம் உளுத்தம் பருப்பு. அது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு வரமிளகாய், கருவேப்பிலை. நம்ம இப்போ தாளிச்சாச்சு. இதில் கொட்டுறதுக்கு முன்னாடி பெருங்காயத்தூள் இதில் சேர்த்துக்கோங்க. முதலே சேர்த்தா கரிஞ்ச மாதிரி ஆகிடும். இந்த மாதிரி வெள்ளை பூசணிக்காய் மோர் குழம்பு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சிம்பிளி ஷென்பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ.